ஏன் கீழ்படி அமைக்குள்ள கர்த்தர் நடத்தினார்னா, என் இரக்கம்தான் உன்னை ரட்சிக்குங்கிறத உனக்கு காண்பிக்கும்படி தான் இதை நடத்தினேன். நீ வந்து என்னை பாகாலின்னு கூப்பிடுறதுக்காக நான் உனக்கு கூப்பிடல. நீ என்னை ஈசி என்று, மை ஹஸ்பண்ட், என் புருஷனே என்று கூப்பிடக்கூடிய ஒரு உடன்படிக்கைக்கு உன்னை கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். பாகாலிங்கிற நிலைமையில் இல்லை, சபையில் இருக்கிற குடும்பங்கள் ஈசி என்ற நிலைமைக்கு கர்த்தர் மறுபடியும் கொண்டு வந்திருக்கிறார். அடிமை எஜமான் போல ஒரு குடும்பத்தில் புருஷன் பொண்டாட்டி இருக்கணும், நான் மேலே நீ கீழே, இது கர்த்தருடைய சித்தம் அல்ல. இப்போது மறுபடியும் பார்ட்னர்ஸ், எப்படி தேவன் ஆதியில் பார்ட்னர்ஸாக சிருஷ்டித்தாரோ அந்த பார்ட்னர்ஸ்ங்கிற நிலைமைக்கு நீ கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அப்போது இயேசுவும் எப்படி நம்மளை வச்சிருக்கிறார்னா, நீ நானும் பார்ட்னர், பாகால் இல்லை, நான் உன்னுடைய ஈசி, யூ ஆர் மை ஹஸ்பண்ட், நீ என்னை கூப்பிடுறனால் வரும் என்று சொல்லியிருக்கிறார். மாஸ்டர் என்பவன் மனைவியை கீழ்ப்படுத்தி ஆளக்கூடியவனாக இருக்கிறான். அதைத்தான் இந்த உலகம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது. அதனால் தான் விவாதத்துகள், அதனால் தான் ஈகோ, நாங்கள் ஒன்று குறைஞ்சவங்களே அவங்க பிரச்சனை. ஆனால் வேதத்தின் பிரின்சிபல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாட் மாஸ்டரிங் யுவர் ஒய்ஃப், லிவிங் வித் அ பார்ட்னர். அல்லேலூயா. ஒரு பார்ட்னராக கூட வாழக்கூடியதை தான் திருமண வாழ்க்கை என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் ஆதியில் அப்படிதான் அதை உண்டாக்கினார். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2:16-21 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அக்காலத்தில் நீ என்னை இனி பாகாலி என்று சொல்லாமல் ஈசி என்று சொல்லுவாய் என்று கர்த்தர் உரைக்கிறார். பாகால்களுடைய நாமங்களை அவள் வாயிலிருந்து அற்றுப்போக பண்ணுவேன். இனி அவைகளின் பெயரை சொல்லி அவைகளை நினைக்கிற நினைப்பும் இல்லாமல் போகும். அக்காலத்தில் நான் அவர்களுக்காக காட்டு மிருகங்களோடும் ஆகாயத்து பறவைகளோடும் பூமியில் ஊறும் பிராணிகளோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணி வில்லையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் தேசத்தில் இராதபடிக்கு முறித்து அவர்களை சுகமாய் படுத்து கொண்டிருக்க பண்ணுவேன். நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். அக்காலத்தில் நான் மறுமொழி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன், அவைகள் பூமிக்கு மறுமொழி கொடுக்கும். நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன். என் ஜனமில்லாதிருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன், அவர்கள் என் தேவனே என்பார்கள். இந்த காலவில் தேவனுடைய கிருபையும் அவர் நம்மேல் வைத்திருக்கிற உரிமையும் என்ற தலைப்பில் நான் ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்க விரும்புகிறேன். வழக்கமாக கிருபையை பற்றி தான் நாம் போதிக்கிறதை கேள்விப்படுகிறோம். இந்த காலவில் இயேசு என்னோடு பேசின வார்த்தைகள், கிரேஸ் அண்ட் த பொசசிவ்னஸ் ஆஃப் காட். பொசசிவ்னஸ்ங்கிற வார்த்தை எல்லாருக்குமே நமக்கு தெரியுது. இந்த நாட்களில் அவர் ரொம்ப பொசசிவ்னஸ் உடையவர் அப்படின்னு என்ன அர்த்தம்? ரொம்ப உரிமை பாராட்டுவார். என்னுடையதுன்னா அது எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது தான் பொசசிவ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கும் விட்டு கொடுக்காத ஒரு தன்மை. அப்போ இந்த காலவில் தேவன் வெறும் கிருபையுடையவர் மட்டுமல்ல, உங்களையும் என்னையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுக்காத ஒரு தேவனாக இருக்கிறார். அதை புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சிங்களேன், இன்றைக்கி இந்த வசனங்கள் மூலமாக ஒரு பெரிய இளைப்பாறுதலில் நாம் வாழ முடியும். தேவன் எவ்வளவு நம் மேல் உரிமை பாராட்டுகிறவராக இருக்கிறார், பொசசிவ்னஸ் உடையவராக இருக்கிறார். அதை நான் சொல்லலை, இது என்னுடைய ஐடியா இல்லை. இன்றைக்கு நாம் வாசித்த வசனங்கள் இந்த ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதைத்தான் நமக்கு காண்பிக்க போகிறது. இந்த ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு அருமையான புஸ்தகம். தேவன் எப்படி தன்னுடைய சொந்த மக்கள் என்று அழைக்கப்பட்ட இஸ்ரேல் மக்கள் மேல் எவ்வளவு கிருபையுள்ளவராக இருந்தார், இன்றைக்கும் அவர்கள் மேல் எவ்வளவு கிருபையுள்ளவராக இருக்கிறார், அதற்கு பிறகு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக ரட்சிப்பு உண்டாயிருக்கிற புறஜாதிகளாகிய உங்கள் மேலும் என் மேலும் அவர்களுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் நம்மையும் இன்றைக்கு அப்படியே நேசிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் என்பதை சரியாக விளக்கக்கூடிய ஒரு புஸ்தகமாக இந்த புஸ்தகம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த புத்தகத்தின் இந்த ஓசியா தீர்க்கதரிசியின் பேருக்கே அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓசியா என்றால் ரட்சிப்பு என்று அர்த்தம். அப்போது ரட்சிப்பு எப்படி இந்த உலகத்திற்கு உண்டாகியிருக்கிறது, உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பு எப்படி உண்டாயிருக்கிறது என்பதை
விளக்கக்கூடிய ஒரு புஸ்தகமாகவும் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவின் மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய இரண்டாம் வருகை, இதை பற்றிய சில ஆவிக்குரிய சத்தியங்களும் இந்த புஸ்தகத்தில் மறைவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த ரெண்டாம் அதிகாரத்தை வாசித்தோமே நம்ம, இந்த ரெண்டாம் அதிகாரத்தை வந்து நீங்கள் வந்து நேரடியாக வாசிச்சிங்கன்னா அது புரிந்து கொள்கிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான அதிகாரம். ஆனால் ஆண்டவர் அதுலேருந்து தான் எங்கூட பேசினார். சரி, நானும் பிரசங்கம் தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் நினச்சேன், இது வந்து ஒன்றும் அவ்வளோ எளிமையாக இல்லையே ஆண்டவரே அப்படின்னு நினச்சேன். கர்த்தர் என்னோடு பேசும் வரைக்கும் அது எளிமையாக இல்லை. ஆனால் ஆண்டவர் சில காரியங்களை விளக்கி காண்பித்த பொழுது அது ரொம்ப அற்புதமான ஒன்றாக இருந்தது. இந்த ஒரு புஸ்தகத்தின் காரியங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, அது விசேஷமாக இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிற சில பெயர்கள், அந்த பெயர்களுடைய அர்த்தங்கள், அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, நீங்கள் புதிய ஏற்பாட்டில் உள்ள எல்லா புஸ்தகத்தையும் வாசிக்கும் பொழுது, அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நான் சொல்கிறேன், நிரூபங்களையெல்லாம் வாசிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கும். ஒரு ஏதோ ஒரு மேக்ஸ் டீச்சர்கிட்ட டியூஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன இவ்வளோ ஈஸியான மேக்ஸை நம்ம கஷ்டமாக நினச்சிட்டு இருந்தோமே அப்படின்னு நினைக்கிறோம்ல. அதுபோல் இந்த ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஆண்டவர் வந்து சொல்லியிருக்கிற காரியங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் புதிய ஏற்பாடு நீங்கள் வாசிச்சிங்கன்னா, இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த வெளிச்சத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் பைபிள் எப்படி இருக்கும், ரொம்ப தெளிவாக புரியக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த புஸ்தகம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு மக்களையும் தேவன் எப்படி சேர்க்கிறார், இஸ்ரேல் மக்களையும் புரஜாதிகளையும் எப்படி தேவன் ஒரே சரீரமாக இணைக்கிறார், அதாவது பவுல் அதை பற்றி எபேசியர்லாம் எழுதியிருக்கிறார். அதனால தான் சொன்னேன், எப்படி தேவன் வந்து ரெண்டு பேரையும் இன்றைக்கி கிறிஸ்துவுக்குள்ள ஒரே சரீரமாக மாற்றியிருக்கிறார் அப்படிங்கிறத, அது போன்ற புதிய ஏற்பாட்டின் போதனைகளை புரிந்து கொள்வதற்கு இந்த புஸ்தகம் இருக்கிறது ரொம்ப உதவி செய்கிற ஒன்றாக இருக்கிறது. கர்த்தருடைய கிருபையையும் அதே சமயத்தில் நம்ம கிருபைன்னு சொல்கிறோம்ல, ஆண்டவர் நம்ம மேலே வச்சிருக்கிற கிருபையில் ஒரு வல்லமை இருக்கிறது. வெறும் கிருபை மட்டுமல்ல, அந்த கிருபையில் வல்லமை இருக்கிறது. அந்த கிருபையின் வல்லமையை அவருடைய மாறாத அசைக்க முடியாத ஒரு விடுதலையை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற விடுதலை வந்து எதுவும் சாதாரணமான விடுதலை அல்ல. நிறைய பேர் நினச்சிருக்காங்கன்னா, ஒரு நாள் விடுதலையில் இருக்கிற மாதிரி இருக்குது, இன்னொரு நாள் நான் பிரச்சனைக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த காரியங்களை நாம் புரிந்து கொண்டால், நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற விடுதலை என்பது, சமாதானம் என்பது, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்பது மாறாத அசைக்க முடியாத அப்படிப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே அந்த ரெண்டாம் அதிகாரத்தின் 16 வசனத்தில் இருந்து நான் இந்த போதனையை இந்த காலவிலே நான் ஆரம்பிக்கிறேன். ரெண்டாம் அதிகாரம் 16 வசனம் இப்படி சொல்கிறது, அக்காலத்தில் நீ என்னை பாகாலி என்று சொல்லாமல் ஈஷி என்று சொல்வாய் என்று கர்த்தர் உரைக்கிறார். அப்போ ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்தை அந்த வசனத்தில் சொல்கிறார், அக்காலம் என்று ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். இந்த அக்காலத்தில் என்கிற இந்த வார்த்தை இந்த வசனத்திற்கு பிறகு இன்னும் இரண்டு முறை, மொத்தம் 3 முறை வருகிறது, அக்காலத்தில், அக்காலத்தில் என்று சொல்லி. அப்போது ஒரு காலத்தை தேவன் நியமித்திருக்கிறார். அந்த காலத்தில் அவர் சொல்கிறார், நீ என்னை நீ பாகாலி என்று சொல்லாமல் ஈஷி என்று சொல்வாய் என்று எழுதியிருக்கிறது. இதில் வந்து தமிழ் பைபிளில் நல்லா அப்படியே எழுதியிருக்காங்க. இது இந்த ஈஷி பாகாலி அப்படிங்கிறது தமிழ் வார்த்தை கிடையாது, அது வந்து எபிரேய வார்த்தை. இந்த புஸ்தகம் முழுவதுமே நிறைய எபிரேய பெயர்கள் உள்ள ஒரு புஸ்தகமாக கர்த்தரதை வச்சிருக்கிறாரு. எபிரேயம் கர்த்தருடைய கிருபையால் ஓரளவு நான் கற்றுக்கொண்டபடினால் எனக்கு ஈஸியாக இருக்குது. ஆனால் நீங்கள் இப்போ வந்திருக்கிற ஆங்கில வேதாகமத்தில் பார்த்தா அதோடய அர்த்தத்தை அவங்களே போட்டுடுறாங்க, என்ன அர்த்தத்தில் இந்த ஈஷி பாகாலின்னு எழுதியிருக்காங்கன்னு. ஆனால் தமிழ் வேதாகமத்தில் பழைய கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா, ஈஷி பாகாலிங்கிற வார்த்தையை அப்படியே மாற்றாமல் எழுதியிருக்கிறார்கள். என்னுடைய பிரசங்கத்துக்கு ரொம்ப முக்கியமான வார்த்தைகளே இந்த ஈஷியும் பாகாலியும் தான். அதாவது இந்த ஈஷி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, எபிரேய வார்த்தை ஈஷ் அப்படின்னா புருஷன் அர்த்தம், ஈஷ்னா புருஷன், ஈஷி ஐ எங்கெல்லாம் வந்து யுத்து சேர்க்குறாங்களோ எபிரேய வார்த்தையோட அது கிராமரில் வந்து மைன் ஆகிடும். அப்போ ஈஷ்னா புருஷன், ஈஷினா என் புருஷன் என்ற அர்த்தம், மை ஹஸ்பண்ட் என்ற அர்த்தம். அப்போ கர்த்தர் சொல்கிறார், நீ வந்து என்னை பாகாலின்னு சொல்லாமல் மை ஹஸ்பண்ட் சொல்லுவ ஒரு நாள் வரும் அப்படின்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. அதான் சொன்னேன், கிருபையும் உரிமையும் பற்றிய ஒரு பிரசங்கம் இது.
அப்படின்னு சொல்கிறார். சரி, அப்போ பாகாலினா என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்ல. பாகாலினான்னு கேட்டிங்கன்னா, அதாவது எஜமான், மாஸ்டர், மாஸ்டர் சொல்லுவோம்ல, அவர் வந்து மாஸ்டர்னு, அவர் சொல்கிறது தான் கேட்கணும். அப்போ அவருக்கு கீழே இருக்கிற ஒரு அடிமை போல. இப்படியும் அந்த தேசத்தில், அதாவது இஸ்ரேல் இல்லாத மற்றவங்க அவங்க புருஷனை எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஈஷின்னு சொல்ல மாட்டாங்க, பாகாலின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த பாகால்கள் எல்லாம் கும்பிடுவாங்க. பாகால்கள்ங்கிறது தேவன் இல்லாத மற்ற தெய்வங்களை, விக்கிரகங்களை வணங்குறவங்க. அவங்க வந்து அவங்க தெய்வத்தையே அப்படி தான் எடுத்துப்பாங்க. அந்த தெய்வத்துக்கு நாங்கள் அடிமை அப்படிங்கிற மாதிரி அவங்க இது பண்ணுவாங்க. அதே வார்த்தையை புருஷனுக்கும் உபயோகிப்பாங்க. அப்போ தன்னுடைய புருஷனை வந்து எப்படி கூப்பிடுவாங்கன்னா, பாகாலின்னு கூப்பிடுவாங்க. சரி, அவங்க பாகாலின்னு கூப்பிட்டா பரவாயில்ல. இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, நாளடைவில் அவங்களும் அந்த விக்கிரக ஆராதனைக்கு போனதுனால அந்த பேர் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுக்குள்ளே வந்து, இவங்களும் கர்த்தரை பார்த்து என்னன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, மாஸ்டர்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னு அர்த்தம், பாகாலின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி எப்படி இந்த ஈஸ்டருங்கிற வேர்டு, இன்றைக்கி கிறிஸ்தவத்துக்குள்ளே இந்த ஈஸ்டருங்கிறது தப்பான வார்த்தையாக இருந்தாலும் கூட, அது தெரிஞ்சிக்கிற வரைக்கும் நமக்கு ஒன்றும் அதை பற்றிய குற்றமான சாட்சி இல்லை. ஆனால் அதோடைய உண்மையான அர்த்தம் தெரிஞ்சுதுன்னா அதை யாரும் நம்ம சொல்ல மாட்டோம். அப்படி தான் சில வார்த்தைகள் வழக்கத்தில், இன்றைக்கி கிறிஸ்தவத்துக்குள்ளே சில வார்த்தைகள் புகுந்துருக்கிற மாதிரி, அன்றைக்கி எபிரேய மக்களுக்குள்ளே இந்த பாகாலிங்கிற வார்த்தை சாதாரணமாக புகுந்துருச்சு. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, ஒரு காலம் வரும், அந்நாளில் நீ வந்து என்னை பாகாலின்னு கூப்பிட மாட்டேன், என்னை என்னன்னு கூப்பிடுவேன், ஈஷின்னு கூப்பிடுவேன். அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, என்னை வந்து நான் வந்து ஒரு மாஸ்டராகவும், நான் ஒரு எஜமானனாகவும், நீ ஒரு அடிமையாகவும் இருக்கிற உறவுக்காக நான் உன்னை கூப்பிடலை. புரிஞ்சுங்க கர்த்தருடைய அன்பை. உலகத்தில் இருக்கிற காரியங்கள் வந்து எஜமான் அடிமையாக இருக்கலாம், ஆனால் என்னுடைய இருதயம் எஜமான் அடிமை அல்ல, கணவன் மனைவி போல நான் உன்னை அழைத்து இருக்கிறேன், அப்படி என்னை கூப்பிடும் நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது கர்த்தர் இங்கே என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, நான் உன்னை வந்து மாஸ்டர் சர்வெண்ட் உறவுக்கு கூப்பிடலை, எஜமான் அடிமை உறவுக்கு கூப்பிடல, நான் உன் மாஸ்டர் இல்லை, நான் உன் பார்ட்னர் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ என்னுடைய பார்ட்னராக இருக்கும்படி நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் தேவனுடைய கிருபை. இன்றைக்கி உங்களையும் என்னையும் எதுக்கு கூப்பிட்டுருக்கிறார்னா, புதிய ஏற்பாட்டு வசனங்கள் அப்படி தான் சொல்லுகிறது, நாம் அவருடைய பார்ட்னர்களாக, அவருடைய ஜாயின்ட் ஹேர்ஸாக, உடன் சோதரவாளிகளாக, இயேசு எதையெல்லாம் அனுபவிக்கிறாரோ அவரோடு நாமும் சேர்ந்து அனுபவிக்கும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். அதுக்கான வசனங்களை நான் காண்பிக்கிறேன். முதல்ல நல்ல வசனங்களை முதல்ல காண்பிக்கிறேன். ரோமர் 8:17 சொல்கிறது, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே, கிறிஸ்துவனுடைய கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடைய கூட பாடுபட்டால் அப்படியாகும். யாருடைய உடன் சுதந்திரர் நாங்கள் எழுதியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, யாருடைய உடன் சுதந்திரர், பிதாவுக்கு உடன் சுதந்திரர் என்று எழுதவில்லை. பிதாவின் சுதந்திரர், பிதாவுக்கு பிள்ளைகள் ஆயிட்டோம். ஆனால் இயேசுவோடு வரும்பொழுது அந்த உறவு சற்று வேறுபடுகிறது. அது என்ன? உடன் சுதந்திரர். அங்கே ஈஷி, கணவனுக்குள்ளவைகளை மனைவி அனுபவிக்கிறது போல சேர்ந்து அவரும் நாமும் எல்லாவற்றையும் அனுபவிக்கும்படி இங்கே இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுதான் நிறைய பேருக்கு பிடிக்காது. ஏன்னா அதை புரியாததுனால பிடிக்காது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பக்கம் வரமாட்டாங்க, அந்த கீழே உள்ள பாதிக்கு. உடன் சுதந்திரம் மட்டும் பற்றி வாய் நிறைய பேசும், நாம் கிறிஸ்துடன் உடன் சுதந்திர, உடன் சுதந்திர, ஜாயின்ட் ஹேர்ஸ். அடுத்த வசனம் பிடிக்காது. அடுத்த பாதியை சொன்னாக்க இவங்க பிரசங்கம் சரியாக போகாதுன்னு உங்களுக்கு தெரியும். கிறிஸ்துவனுடைய கூட நான் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். அதையும் பார்க்கணுமே. அப்போது பாடுபடுங்கிறது நமக்கு வேணால் கொஞ்சம் பயமாக இருக்கலாம், ஐயோ பாடுபடணுமாமேனு. ஆனால் அங்கே என்ன எழுதியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அருமையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடனே கூட. அப்போ நீங்களும் நானும் பாடுபடும் பொழுது நம்ம தனியாக பாட போகிறதில்ல, அவரும் சேர்ந்து தான் அதில் இருக்கிறாரு. அவருன்னு நம்மளை விட்டுட்டு நீ மட்டும் பாடுபடுவான்னு போயிடுவார் அப்படிங்க எழுதவே இல்லை. வேதம் தெளிவாய் சொல்லுது, அவருடனே கூட நான் பாடுபட்டால். ஹல்லேலூயா. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்யாணத்தில் பாருங்கள், கிறிஸ்தவ கல்யாணங்களில் அந்த கடைசியாக சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? சுகத்திலும் துக்கத்திலும் வியாதியிலும் எல்லாத்திலும் கடைசி வரைக்கும், மரணம் உன்னையும் என்னையும் பிரிக்கும் வரைக்கும் நான் உனக்கு எல்லாத்துலேயும் சப்போர்ட்டாக இருப்பேன்
அப்படின்னா சொல்லுவாங்க. அப்போ அந்த அர்த்தத்தில் தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் எபேசியர் வாசித்து பாருங்கள், எபேசியரில் பவுல் அப்படி தான் சொல்கிறாரு. இந்த கணவன் மனைவியை பற்றி சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு, இது பெரிய ரகசியம், இது நான் சபையையும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை பற்றி சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போது இந்த ஈஷிங்கிற உறவு ரொம்ப முக்கியம், மை ஹஸ்பண்டுங்கிற உறவு முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு உறவுக்கு நாம் ஏற்கனவே அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதைத்தான் இந்த ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம், ரட்சிப்பின் புஸ்தகம், ரட்சிப்புனா என்னன்னுங்கிறதே நமக்கு சொல்லி கொண்டு இருக்கிறது. ஹலிலூயா. ரட்சிப்புங்கிறத நம்ம மட்டும் தனியாக கடந்து இங்கே அல்லல் பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. நாம் அவரோடு கூட இணைக்கப்பட்டு இருக்கிறோம். அவரோடு கூட இன்றைக்கு சில பாடுகளை படுவோம் என்று சொன்னால், ஒரு நாள் வருகிறது அவரோட ஆளுகையும் செய்வோம் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இதெல்லாம் கேட்ட பிறகு நம்ம சந்தோஷமாக இல்லாமல் இருப்போமா? ஹலிலூயா, சந்தோஷமாக இருப்போம். அதுதான் நம்முடைய சந்தோஷத்துக்கு ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அவர் சொல்லியிருக்கார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. உன்னை விட்டு நான் விலகவே மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரே. அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கையை பண்ணியிருக்கிறாரே. ஆகவே இந்த வசனங்கள் ரொம்ப முக்கியம். ஏன் அவர்கள் பாகாலி என்று அழைத்தார்கள்? ஏன் இன்னைக்கு வந்து இன்றைக்கும் கூட சிலருக்கு வந்து தேவனை வந்து ஒரு எஜமானனாக, அவர் எஜமானன் தான், தேவனை ஒரு மாஸ்டராக, அவர் மாஸ்டர் தான், ஆனால் அவர் அப்படி சொல்லவே இல்லை. அவர் சொல்கிறாரு, நீ என் பிள்ளைன்னு சொல்லியிருக்கிறார். ஹலேலூயா. பிதாவே என்று தான் நமக்கு இயேசு கற்றுக் கொடுத்தார். கிறிஸ்து வந்து சபை மணவாட்டியாகவும் அவரை மணவாளனாகவும் தான் வேதம் சொல்கிறது. ஒரு நாள் இந்த மணவாளன் வந்து தன் மணவாட்டியை கூட்டி போகிறார் என்று தான். இப்படிப்பட்ட உறவுகள் தான், ரெண்டு உறவுமே இருக்குது. ஆனால் எது மேன்மையான உறவு, எது நல்லது, எது மேன்மையோ நம்ம அதை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும் என்று எழுதியிருக்கிறது. அப்போ எல்லாத்துலேயுமே எது ரொம்ப நல்லது, எது ரொம்ப பெஸ்ட்டு, அப்படி தான் நம்ம பார்க்கணும். வேதவசனங்கள் எல்லாமே நமக்கு படிப்பினைக்காக எழுதப்பட்டிருந்தாலும், எந்த உறவு மேன்மையான உறவு, தேவன் எந்த உறவை விரும்புகிறார்? அவர் சொல்லுகிறார், நீ என்னை பாகாலி என்று சொல்லாமல், மாஸ்டர் என்று சொல்லாமல், நான் அடிமை நீ எஜமான் என்று சொல்லாமல், என்னை ஈஷி என்று சொல்லும் நாள் வரும். அந்த நாள் வரும் என்று கர்த்தர் இயேசுவின் சிலுவைக்கு முன்பதாகவே, 800 வருடங்களுக்கு முன்பதாக இதை தீர்க்க தரிசனமாக கர்த்தர் சொல்லி போயிருக்கிறார். அந்த ஈஷிக்காக தான் நாம் காத்திருக்கிறோம். ஹலிலூயா. அந்த அவர் ஒன்றும் பாகாலி கிடையாது, அவர் ஈஷி. எப்படி வந்து கணவன் மனைவி உறவு வந்து பாகாலியாக மாறுனுச்சு தெரியுமா? ஆதியாகமம் வாசிப்போம். ஆதியாகமம் 3:16 வசனம். ஆதாம் ஏவாளும் சிருஷ்டிக்கப்பட்டப்ப எப்படி இருந்தாங்க? என்ன சொன்ன ஆதாம் அவளை பார்த்து? இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாக இருக்கிறாள். அந்த பகுதி இப்போ நம்ம போவேணாம். அப்படி தான் ஆதாம் சொன்னான். கர்த்தர் சொல்லலை, ஆதாம் சொன்னான், இவள் என் மனைவி அப்படின்னு சொன்னான். இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாக இருக்கிறாள் அப்படின்னு சொன்னா. அப்போ கர்த்தர் என்ன சொன்னார்? ரெண்டு பேரையும் சேர்த்து தான் என்ன பண்ணார்? நீங்கள் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு ரெண்டு பேருக்கும் அந்த உரிமையை கொடுத்தார். அப்போது அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஜாயிண்ட் ஹெட்ஸ் மாதிரி சேர்ந்து எல்லாத்தையும் அனுபவிக்கணும். இதுதான் கர்த்தருடைய ஒரிஜினல் பிளான், புரியுதா? ஆனால் பாவம் வந்த பிறகு, பாவத்துக்கு முக்கியமான காரணமாக இருந்தது, நான் சொல்ல புதிய ஏற்பாட்டில் பவுலும் சொல்கிறார், ஏவாள். ஏவாள் தான் முதலாவது வஞ்சிக்கப்பட்டாள். ஏவாள் தான் பாவத்திற்கு ஆதாமுக்கு பொறுப்பு இருந்துச்சு. இவன் அப்படி பண்ண பிறகு அவனும் என்ன பண்ணிட்டான்? ஒருவேளை எங்கள் பாஸ்டர் சொல்கிற மாதிரி, இப்போது ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஏவாள் தான் ஃபஸ்ட்டு அந்த கனியை சாப்பிட்டாச்சு. ஏவாள்களுக்கு ஏவாள் வந்து பாவத்தில் விழுந்துட்டாரு தெரியுது. இப்போ ஆதாம் என்ன பண்ணியிருக்கலாம்? ஜாக்கிரதையா, நீ கர்த்த சொன்னதை மீறிட்ட, நானாக என்ன பண்ண போகிறதில்ல, நீ சொல்கிறத கேட்க போகிறதில்ல அப்படின்னு இருந்திருந்தா அது ஒரு மாதிரி பயங்கரமாக தான் இருந்திருக்கும். ஒரு பார்ட்னர்ஸில் ஒருத்தவங்க பாவத்தில் விழுந்து ஒருத்தவங்க வந்து கர்த்தரோடு இருந்தால் எப்படி இருந்திருக்கும்? ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்? அன்பு நிமித்தம், சரி நீ தான், நீ போயிட்டதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், வா உன் வழியிலே வந்துடுறேன். ஆனால் கர்த்த சொல்கிறார், நீ உன் மனைவியின் பேச்சுக்கு நீ என்ன பண்ண, செவி கொடுத்து இதை பண்ணணுங்கிறாரு. ஒருவேளை கொடுக்காமல் இருந்தால் நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியல, அது கர்த்தருக்கு தான் தெரியும். நான் போனால் தான் கேட்கணுன்ட்ருக்கேன். சப்போஸ் கேட்காம இன்றைக்கி எல்லாரும் ஆதாம் திட்டிகிட்டு இருக்காங்களே, ஒரு வேளை ஆதாம் கேட்காம அப்படியே ஏவாளை மட்டும் நீயும் போ அப்படின்னு விட்டுருந்தா அந்த நிலைமை என்னவாக இருக்கும் அப்படின்னு நான் கேட்கணுன்ட்ருக்கேன் கர்த்தர்கிட்ட. கர்த்தர் சொல்லுவார், எனக்கு தெரியாது. ஆகவே அவர் சொல்கிறாரு, எல்லாருக்கும் தான் ஆண்டவர் சாபம் கொடுத்தாரு. என்ன
ஃபஸ்ட்டு வந்து இது ஃபஸ்ட்டு வந்து யார்கிட்ட ஆரம்பிக்கிறாரு, சர்பத்திட்ட ஆரம்பிக்கிறாரு. அடுத்து ஸ்திரீட்ட வர, ஸ்திரீயை பார்த்து சொல்கிறார் பாருங்க, ஆதியாகமம் 3:16, எங்கே பிரச்சனை வந்ததுன்னு. அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாக இருக்கும் பொழுது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட கூட பிள்ளை பெறுவாய். அப்புறம் உள்ள பகுதியை தான் நான் பேச விரும்புகிறேன். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். முன்னாடி என்ன சொன்னார்னா, ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்கள் எல்லாத்தையும் ஆண்டுங்கன்னாரு. இப்போ சொல்லிட்டாரு, உன் புருஷன் உன்னை ஆண்டு கொள்வான். அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் தான் எஜமானாக இருப்பான், நீ எவனாவா இருப்ப. அவனுக்கு கீழ்ப்படிந்து, கீழ்ப்படிந்து இந்த சென்ஸ் நல்ல கீழ்ப்படுதில்லை, கிட்டத்தட்ட அதாவது உன் ஆசை அவனை உன் புருஷனை பற்றியன்னு அர்த்தம். எப்போதும் நீ அவன் முகத்தை தான் பார்த்துட்டுருணும், அவன் என்ன சொல்லுவாங்கிற மாதிரி. நீ என்ன பண்ண போகிற, நீ எவ்வளோ தான் அவன் மேலே ஆசை பற்றியிருந்தாலும் அவன் உன்னை என்ன பண்ண மாட்டான், உனக்கு அந்த ஈக்குவாலிட்டி கொடுக்க மாட்டான் அப்படிங்கிறது அங்கே ஒரு சாபம் அது. அப்போது நீ இனிமேல் பார்ட்னர் கிடையாது, நான் உன்னை பார்ட்னராக உண்டாக்குனேன். எதன்னைக்கு நீ வஞ்சிப்புக்கு காரணமாக இருந்ததுனால இப்போ நீ பார்ட்னர் இல்லை, நீ வந்து ஸ்லேவ், நீ அடிமை ஆகிட்ட. நீ இனிமேல் ஆதாம் உனக்கு ஈஷி கிடையாது, ஆதாம் உனக்கு பாகாலியாக மாறிவிட்டான் அப்படின்னு சொல்லி. அதுதான் இன்றைக்கி முழு உலகத்தையும் ஆட்டிக்கிட்டு இருக்கு. எல்லா வீட்லேயும் ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு ரூபத்தில் போயிட்டுருக்குன்னா இதுதான். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு, இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்ட பிறகு இன்றைக்கி நிலைமை வேறு. நீங்கள் நல்லா பாருங்கள், இயேசு ரத்தம் சிந்தி புதிய ஏற்பாட்டு சபைக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா, ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி தான் அப்படின்னு புதிய ஏற்பாடு ஸ்ட்ரிக்டாக போதிக்கிறது. ஆமென். கணவனும் மனைவியும் ஒற்றுமையாய் வாழணும், கிறிஸ்துவும் மனவாட்டியும் போல. இதெல்லாம் வந்து எப்போ வேதம் கரெக்டாக பேசுன்னு கேட்டிங்கன்னா, ரத்தம் சிந்தின பிறகு தான். ஏன்னா ஆதாம் ஏவாளுக்கு பிறகு நீங்கள் பழைய ஏற்பாட்டில் கூட பாருங்கள், கணக்கற்ற மனைவிகளை நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். பார்க்குறோமா, தாவீதின் வாழ்க்கையில் பார்க்குறோம், ஆபிரகாமின் வாழ்க்கையில் பார்க்குறோம், ஈசாக்குக்கு அது இல்லை நல்ல வேலை, யாக்கோபுக்கு அது பார்க்குறோம், இப்படி நிறைய பார்க்குறோம். ஏன் அன்றைக்கி அது வந்து கர்த்தர் ஒன்றும் பார்க்காம அதை கண்டுக்காமல் இருந்தார்னா, நான் நேற்று புரிஞ்சுக்கிட்டேன். அந்த புதிய உடன்படிக்கை மறுபடியும் வர்ற வரைக்கும் அந்த 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 உறவில் என்னமே கிடையாது, அவங்கவுங்க நிறைய பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் புதிய ஏற்பாடு, இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்ட பிறகு அங்கே வந்து இன்னொரு கல்யாணத்துக்கு வேதம் அனுமதி கொடுக்கல, விவகாரத்துக்கும் வேதம் அனுமதி கொடுக்கல. புரியுதா? ஒரு சில எக்ஸம்ஷன் வச்சுருக்கு. இப்படி ஒரு வேலை அவள் போய்விட்டால் போகலாம், அவள் இப்படி தப்பாக போயிட்டான்னா நீ இன்னொரு அவளை வேணாம்னு சொல்லலாம் ஒழிய, வேறு எந்த ரீசனுக்கும் நீ வேணான்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இப்போ வந்து மறுபடியும் பாகாலிங்கிற நிலைமையில் இல்லை, சபையில் இருக்கிற குடும்பங்கள் ஈஷி என்ற நிலைமைக்கு கர்த்தர் மறுபடியும் கொண்டு வந்திருக்கிறார். அடிமை எஜமான் போல ஒரு குடும்பத்தில் புருஷன் பொண்டாட்டி இருக்கணும், நான் மேலே நீ கீழே, இது கர்த்தருடைய சித்தம் அல்ல. இப்போது மறுபடியும் பார்ட்னர்ஸ், எப்படி தேவன் ஆதியில் பார்ட்னர்ஸாக சிருஷ்டித்தாரோ அந்த பார்ட்னர்ஸுங்கிற நிலைமைக்கு நீ கொண்டு வந்திருக்கிறார். ஆமேன். அப்போது இயேசுவும் எப்படி நம்மளை வச்சுருக்கிறார்னா, நீ நானும் பார்ட்னர், நீ நான் வந்து உன்னுடைய பாகாலி இல்லை, பாகாலி இல்லை, நான் உன்னுடைய ஈஷி. நீ என் எப்படி என்னை கூப்பிடுவ, யூ ஆர் மை ஹஸ்பண்ட், நீ என்னை கூப்பிடுற நாள் வரும் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இந்த பிரசங்கத்தை முடிக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இதில் நிறைய விஷயம் இருக்குது. ஒன்று தொடர்போதனையாக பண்ணணும், இல்லை 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ணணும். நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஈஷி பாகாலிக்குள்ளே தான் இருக்கிறேன், இன்னும் நிறையா இருக்குது அந்த புத்தகத்தில். ஓகே, முடிஞ்ச வரைக்கும் போவோம். அப்போது இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? மாஸ்டர் என்பவன் மனைவியை கீழ்ப்படுத்தி ஆளக்கூடியவனாக இருக்கிறான். அதைத்தான் இந்த உலகம் இன்றைக்கு செய்து கொண்டு இருக்கிறது. அதனால் தான் விவாதத்துகள், அதனால் தான் ஈகோ, ஃபெமினிசம், நாங்கள் ஒன்றும் குறைஞ்சவங்களேன்னு அவங்க பிரச்சனை. வேதத்தின் பிரின்சிபல் புரியாத வரைக்கும் இப்படி தான் போயிட்டுருக்கோம். ஆனால் வேதத்தின் பிரின்சிபல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாட் மாஸ்டரிங் யுவர் வைஃப், லிவிங் வித் அ பார்ட்னர். ஹல்லேலூயா. ஒரு பார்ட்னராக கூட வாழக்கூடியதை தான் திருமண வாழ்க்கை என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் ஆதியில் அப்படி தான் அதை உண்டாக்கினார். இதை புரிஞ்சிட்டாலே போதும், குடும்பங்கள் மறுபடியும் ஏதேனும் தோட்டத்தில் தேவனோடு இருந்தது போல இருக்க முடியும். கிறிஸ்தவங்களில் ஏன் இன்றைக்கி விவகாரத்து போகுது, கிறிஸ்தவத்திலும் ஏன் இன்றைக்கி பிரச்சனைகள் இருக்கிறது, இதெல்லாம் வெளிநாட்டில் ஒரு பெரிய விஷயமே இல்லை. விவகாரத்து பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அதனால் பாதிக்கப்படுறது யார்? பிள்ளைகள். புது அம்மாவோட ஒரு பிள்ளை, புது அப்பாவோட ஒரு பிள்ளை.
நிறைய குழப்பங்கள் இருக்குமா அந்த நாட்டில். பாவம் பாஸ்டர் சொல்லியிருக்காங்க, லீவ் விட்டால் யார் வீட்டுக்கு போகிறதுனு பிள்ளைங்க யோசிக்குமா. அப்பா வீட்டுக்கு போனால் புது அம்மா திட்டுவாங்க, புது அம்மா ஒத்துப்பாங்களான்னு தெரியாது. அம்மா வீட்டுக்கு போனால் புது அப்பா ஒத்துப்பாரான்னு யோசிப்பாங்களாம். கிறிஸ்தவ நாடுகள், ஏன்னா இந்த பிரின்சிபல் போச்சு. இந்த பிரின்சிபல் போச்சுன்னா அந்த அது அது வாழ்க்கை சரியாக இருக்காது. ஈஷிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இத்தனை பேர் ஒரு நல்ல போதனை கேட்கிறீர்கள், ஆனாலும் கர்த்தர் ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கிறாரு. தேவன், அவருக்கு கீழே இயேசு, இயேசுக்கு கீழே புருஷன், புருஷனுக்கு கீழே மனைவி. இதுதான் கர்த்தர் வச்சுருக்கிற ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்ட்ரக்சரை உடைக்க முடியாது, அது தேவன் வச்ச ஸ்ட்ரக்சர். எந்த தியாலஜியும் வச்சு கர்த்தருடைய ஸ்ட்ரக்சரை ஒரு நாள் என்ன பண்ண முடியாது, உடைக்க முடியாது. ஏன்னா அவளுக்கென்று சில குணாதிசயங்களை கொடுத்துருக்கிறார், அவனுக்கென்று சில குணாதிசயங்களை கொடுத்துருக்கிறார். அவளை போல் நீ மாற முடியாது, அவனை போல் நீ மாற முடியாது. பிள்ளை எவனாக பெற்றுக்க முடியும், சான்ஸே கிடையாது. பிள்ளை அவன் வளர்த்துருவானா, முடியாது. ஒரு அம்மா இல்லாமல் பிள்ளை வளர்ந்துட முடியுமா, அப்பா மட்டும் வளர்த்துற முடியுமா பிள்ளைய, முடியவே முடியாது. யாருக்கு என்ன முக்கியத்துவத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரோ, அதனால் அவங்க ஒருத்தவங்க தாழ்ந்தவங்க, ஒருத்தவங்க உயர்ந்தவங்க அப்படி சொல்லவில்லை நான். யார் என்ன செய்ய முடியுமோ அது அவங்க தான் செய்ய முடியும். ரோலை மாற்றவே முடியாது. கர்த்தர் எந்த ரோலை கொடுத்துருக்கிறாரோ அந்த ரோலை அவங்க தான் செய்ய வேண்டும். பிள்ளைகள் வரும்பொழுது கர்த்தர் ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கிறாரு, நீ தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சு தான் இருக்கணும், நீ தாய் தகப்பனுடைய விருப்பத்தின்படி தான் வாழணும், அவங்க சொல்கிறதான் கேட்கணும். அதில் ரெண்டு வாக்குத்தத்தை வச்சிடுறாரு. நீ நல்லா இருக்கணும், நல்லா இருந்தால் மட்டும் பார்த்தாது, ரொம்ப நாள் இருக்கணும். நீ நல்லாவும் இருக்கணும், ரொம்ப நாளும் இருக்கணும்னா நீ என்ன பண்ணணும், உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று எழுதியிருக்கிறது. இப்போ இதெல்லாம் வந்து மாற்ற முடியாது. சரி, ஓசியா 1 அதிகாரத்துக்கு போவோம். யூதா தேசத்து ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களிலும் யோசின் குமாரனாகிய இஸ்ரேலின் ராஜாவாகிய எரேபியாம் என்பவனின் நாட்களிலும் பேரியின் குமாரனாகிய ஓசியாவுக்குண்டான கர்த்தருடைய வசனம். குறைந்தது 49 வருடங்கள் இவர் இந்த தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். அப்போ இது ஒரே நேரத்தில் சொல்லப்பட்டதல்ல, 49 வருஷங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி அது மொத்தமாக எழுதி தேவனுக்கு நம்ம கையில் ஒரு புஸ்தகமாக கொடுத்துருக்கிறார். இவர் என்ன சொல்கிறார்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் ஓசியாவை நோக்கி, 2 வசனம், கர்த்தர் ஓசியாவை நோக்கி உரைக்க தொடங்கின பொழுது, நீ போய் ஒரு சோரஸ்திரியையும் சோரப்பிள்ளையும் உன்னிடமாக சேர்த்துக்கொள், தேசம் கர்த்தரை விட்டு சோரம் போயிற்று என்றார். இதுதான் முதல் வார்த்தையே கர்த்தர் கொடுத்த வார்த்தை. தேசம் என்னை விட்டு சோரம் போயிற்று. எப்படி சொல்கிறார்னா, இஸ்ரேல் தேசத்தை தன்னுடைய மனைவியை போல சொல்லுகிறார். என் மனைவி என்ன பண்ணிவிட்டாள், சோரம் போய்விட்டாள். ஆகவே அதற்கு அடையாளமாக நீயும் போய் என்ன பண்ணு, ஒரு சோரஸ்திரியை சேர்ந்துக்கொள் அப்படின்னு சொல்கிறார். நல்ல ஸ்திரியை சேர்ந்து சொல்ல, ஒரு அதாவது ஒரு உண்மையுள்ள ஒரு பெண்ணை போய் நீ கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லலை, உண்மையில்லாத அன்ஃபேத்ஃபுல் உமன். ஏன்னா இந்த தேசத்தை, இந்த மக்களை எனக்கு ஒரு மனவாட்டியைப் போல உண்மையுள்ளவள் என்று சொல்லி நான் அவளை தெரிந்து கொண்டேன். ஆனால் இன்னைக்கு என் மனைவி உண்மையில்லாதவளாக மாறிவிட்டாள், அவள் சோரம் போய்விட்டாள். ஆகவே தீர்க்கதரிசியே, நீயும் போய் ஒரு சோரஸ்திரியை சேர்த்துக்கொள். இது எந்த அர்த்தத்தில் கர்த்தர் சொல்கிறார்னா, அவரை மட்டுமே ஆராதிக்க வேண்டும். இது 10 கற்பனையில் முதல்ல ஒரு கற்பனையாக இருக்குது. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு குருவாயாக. இது வந்து பொசசிவ்னஸ். இது பேர் என்ன, பொசசிவ்னஸ், உரிமை. நான் தான், எனக்கு மட்டும்தான் நீ, எனக்கு மட்டும்தான் நீ, வேறு யாருக்கும் கிடையாது அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் என்னை தவிர ஏகப்பட்ட புருஷர்களோடு ஏகப்பட்ட விக்கிரகங்களை ஆராதித்து என்னுடைய இந்த மனைவி சோரம் போய்விட்டாள். ஆகவே நீ அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிறான். அவனும் போய் அதுமாரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். பழைய பாட்டில் ஆண்டவர் தீர்க்கதரிசிகளெல்லாம் படுத்தின பாடு பயங்கரமாக இருக்கும். வித்தியாசம் வித்தியாசமாக அவங்கள படுத்துவார். ஆனாலும் அவங்களுக்கு அதெல்லாம் செய்வாங்க.
அப்படிலாம் செஞ்சாவது தன் மக்களுக்கு என்ன பண்ண, அது ஒரு பொசசிவ்னஸ்ஸு. செய்ய சொல்கிறாரு இப்படி செய், அவன் வருவான் இறைமையாட்டெல்லாம் சொல்கிறார். இறைமைய சேக்கியல் ஏசை எல்லாத்தையும் எல்லாத்தையும் வாச்சு பாருங்கள், சொல்லுவார் நீ இப்படி செய். அவன் வந்து கேட்பான், அவன்கிட்ட சொல்லு இப்படி தான் உனக்கு நடக்க போகுதுன்னு சொல்லு அப்படிம்பாரு. அதுக்கு இப்படியா அப்படின்னு. அப்போது நான் நேற்று உண்மையிலே இந்த பிரசங்கத்தை நான் தயார் பண்ணும்போது ஒரு வசனம் காமிக்கிறேன். அந்த வசனத்துக்கு வரும்போது நான் சிரித்தேன், லிட்டரலாக வாய் விட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிரித்தேன். இது வரைக்கும் நான் பிரசங்கம் ரெடி பண்ணும்போது சிரித்ததே இல்லை. எதுக்காக சிரிச்சேன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் வந்து நீங்கள் நான் நினைக்கிறத விட பயங்கர பொசசிவ்னஸாக இருக்கிறாரே, இவ்வளோ பொசசிவாக இருப்பாரா கர்த்தர் அப்படின்னு நினச்சா எனக்கு சிரிப்பு வந்துட்டு. அப்படி ஒரு தேவனாக இருக்கிறார். சரி, இப்படி சொல்லிவிட்டு இங்கே தான் என்னுடைய முக்கியமாக நான் சொல்ல வருகிறேன். அவன் அப்படி போய் சேர்ந்த பிறகு அவனுக்கு வந்து ஒரு மகன் பிறக்கிறான், ஒரு குமாரனை அவள் பெற்றாள் என்று எழுதியிருக்கிறது. அதுக்கு என்ன பெயர் வைக்க சொல்கிறார் பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் அவளை நோக்கி, இவனுக்கு இஸ்ரேல் என்று பெயரிடு அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பேர் சொல்கிறாரு? இஸ்ரேல் என்று பெயரிடு. இந்த விஷயம் இங்கே ஒரு விஷயம் கவனிக்கணும், இஸ்ரேல் வேற இஸ்ரேல் வேற, ஓகேவா? இஸ்ரேல் என்பது யாருடைய பேர்? யாக்கோபுக்கு தேவன் கொடுத்த பேர் இஸ்ரேல். ஆனால் இஸ்ரேலுக்கு இன்றைக்கு வரைக்கும் சரியான ஒரு அந்த பெயருக்கு அர்த்தத்தை யாராலும் கரெக்டான அர்த்தத்தை சொல்ல முடியல, அப்படிப்பட்ட ஒரு ரகசியமான பேர். அந்த இஸ்ரேலுங்கிற அந்த பேரில் வந்து என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஷீன் என்கிற எழுத்துல ஆரம்பிக்கும், யுத்து ஷீனில் ஆரம்பிக்கும் இஸ்ரேலுக்கு. ஆனால் இந்த பிள்ளைக்கு வச்ச பேர் இருக்கு இல்லையா, ஆங்கிலத்தில் அதை ஜிஸ்ரேல் என்று எழுதியிருக்கிறது. அந்த இஸ்ரேலுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து ஜைன், இசட் சவுண்டில் வர ஜைன் என்ற ஒரு எழுத்தில் அவன் பேர் ஆரம்பிக்குது. ரெண்டு பேரும் நான் கம்பேர் பண்ணி பார்த்துட்டேன், மற்ற எழுத்துக்கெல்லாம் ஒரே எழுத்துக்கள் தான். அந்த ஷீன்கிறது வந்து வேற எழுத்து இஸ்ரேலுக்கு வந்திருக்கிறது. இந்த ஜிஸ்ரேலுக்கு இருக்கிற இது வந்து இசட்டுங்க அந்த ஜைன் என்கிற ஒரு எழுத்துலேருந்து இந்த பேர் ஆரம்பிக்குது. சரி, இந்த பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜிஸ்ரேலுக்கு அர்த்தம் என்னான்னு கேட்டிங்கன்னா, மே காட் கிவ் சீடு, தேவன் விதை கொடுக்கட்டும் என்று அர்த்தம். அப்போது இங்கே என்ன அவர் சூட்சுமமாக கர்த்தர் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டிங்கன்னா, உண்மையில்லாத ஒரு ஸ்திரீக்கு உண்டாக போகிற சந்ததிக்கு நான் விதை கொடுப்பேன். அதாவது இஸ்ரேல் தான் உண்மையுள்ள ஸ்திரீ என்று நான் நினச்சேன், ஆனால் அவள் சரியில்லை. ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறேன், புறஜாதிகள் அவர்கள் ஏற்கனவே உண்மையில்லாதவர்கள், அவர்கள் ஏற்கனவே என்னை தவிர எல்லாத்தையும் வணங்கிட்டு இருக்காங்க. புரியுதா அவர் சொல்ல வருது? ரட்சிப்பு எப்படி உண்டாக போகிறது? இவன் பேர் என்ன? இந்த ஓசியாவின் பேர் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு எப்படி உண்டாக போகிறது? யோசியா என்னன்னு சாரி ஓசியா எப்படி இந்த ரட்சிப்பு உண்டாக போகுதுன்னு கேட்டீங்கன்னா, உண்மையில்லாத ஒருத்தியை, சிநேகிக்கப்படாத ஒருத்தியை நான் சேர்த்து கொள்ளப் போகிறேன், ஆனால் அவளுக்கு உண்டாக போகிற சந்ததி அந்த விதை தேவனால் உண்டாகும் விதையாக இருக்கும், மனுஷனால் உண்டாகும் விதையாக இருக்காது. அதாவது அவர்கள் எப்படி பிறப்பார்கள் என்று சொன்னால், என்னுடைய வார்த்தையினாலும் என்னுடைய ஆவியினாலும் மறுபிறப்பை பெற்று அவர்கள் ஒரு சந்ததியாக உண்டாவார்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளோ ஞானார்த்தமாக கர்த்தர் சொல்லியிருக்கார் பாருங்க. உண்மையில்லாத ஸ்திரீயின் வழியாக, ஏன்னா இவ்வளோ தான் நான் உண்மையுள்ளவன் நினச்சிட்டு இருந்தேன், இவளுமே இப்போ ரெண்டு பேரும் ஒரே கேட்டகரிக்கு வந்துட்டாங்க. ஒன்று இஸ்ரேல், இன்னொன்று இஸ்ரேல் இல்லாத புரஜாதிகள். என்ன இவங்க ரெண்டு பேருக்கு இருந்த வித்தியாசம் என்ன? இவங்க வந்து கர்த்தரை ஆராதித்தாங்க, மற்ற தேசத்தில் உள்ளவங்க எல்லாம் மற்றதை ஆராதித்தாங்க. இப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, ரெண்டு பேரையும் நான் ஒரே கேட்டகரியில் கொண்டு வர போகிறேன். நீ உண்மையுள்ளவள் அல்ல, நீ உண்மையில்லாதவள் ஆயிட்ட, ஏற்கனவே உண்மையில்லாதவர்கள் என்று சொல்லப்பட்ட. அப்போ யாருமே உண்மை, என்னுடைய பார்வையில் இனி யாருமே உண்மையுள்ளவர்கள் கிடையாது. உண்மையில்லாத உங்களை நான் என்ன பண்ண போகிறேன், உண்மையுள்ளவர்களாக மாற்றும்படி உங்களை வந்து என்ன பண்ண போகிறேன், ரெண்டு பேரையும் ஒரே விதமாக நான் ஒரே சரீரத்தில் சேர்த்து ஒரு சந்ததியை உருவாக்கப் போகிறேன். அந்த சந்ததி ரட்சிப்பு எப்படி அந்த சந்ததிக்கு உண்டாக போகிறது என்று சொன்னால், தேவனால் விதை கொடுக்கப்படும், வார்த்தையினால் வசனத்தினால் ஆவியினால் பிறக்கக்கூடிய ஒரு சந்ததியை நான் உருவாக்குவேன். அன்ஃபெய்த்ஃபுல் நேஷன்ஸ், உண்மையற்ற தேசங்கள் என்று சொல்லப்பட்ட உலகத்தில் இருக்கிற எல்லா தேசங்களுக்கும் நான் என்ன பண்ணுவேன், அதை கொடுப்பேன் என்று கர்த்தர் அந்த இடத்தில் உங்களையும் என்னையும் குறித்து பேசுகிறார். யோவான் 3:6-7 எழுதியிருக்கிறது, மாம்சத்தினால் பிறப்பது
மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும், நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். 1 பேதுரு 1:23 சொல்லுகிறது, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. இந்த அழிவில்லாத வித்தை தேவன் எப்படி கொடுக்க போகிறாரு? ஆவினாலும் வார்த்தையினாலும் நம்மை மறுபடியும் இந்த ரட்சிப்பு எப்படி நமக்கு உண்டாயிருக்கிறது என்பதை இந்த இடம் நமக்கு என்ன பண்ணுகிறது, ஓசியால் சொல்லுது. அப்போது ஜெஸ்ரீலுக்கு அர்த்தம் புரிஞ்சாலே நாம் யார் என்று புரிஞ்சு, ஏன்னா பின்னாடி வரைக்கும் கர்த்தர் இந்த ஜெஸ்ரீலை விடவே இல்லை, ஜெஸ்ரீலுக்கு நான் பதில் கொடுப்பேன்னு சொல்லிட்டே வராரு. ரோமருக்கு எழுதுகிற நிருபம் 9 பார்த்தீங்கன்னா, வீட்டில் பாருங்கள், இந்த ஓசியா தீர்க்க தரிசனத்திலிருந்து 3 காரியங்களை எடுத்து பவுல் கோட் பண்ணியிருப்பார். 1, இஸ்ரேல் புத்திரர் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ரட்சிப்பு நிறைவேறும் பொழுது அவர்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்கன்றிருக்கு. அது இந்த புஸ்தகத்தில் தான் எழுதியிருக்கிறது. ஜனமில்லாதவர்களை நோக்கி என் ஜனம் என்று சொல்லுவேன், இரக்கமில்லாதவர்களை நோக்கி நீ என்னுடையவள் என்று சொல்லுவேன், இது போன்ற எல்லா வசனங்களுமே இந்த ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் தான் இருக்குது. இதை எடுத்து என்ன பண்ணுகிறார் பவுல் ரோமர் 9 நம்முடைய ரட்சிப்பை பற்றி என்னை விட அதிகமாக என்ன பண்ணுகிறார், அவர் இதை பற்றி பேசுகிறார் என்று பார்க்கிறோம். ஓகே, இப்போது அது உண்மையில்லாத ஒரு தேசமாக அவங்க இருக்காங்க. இப்போது மற்ற தேசங்களையும் கர்த்தர் என்ன பண்ணுகிறார், ரட்சிப்பை கொடுத்து எல்லாரையுமே ஒன்றா சேர்க்க விரும்புகிறார். ஆனால் அது எப்படி முடியும்? அதே அதிகாரத்தில் சொல்லுகிறார், ஓசியா 2:23 நான் வாசிக்கிறேன், நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாது இருந்தவளுக்கு இறங்குவேன். யாரை விதைக்கணும்? இரக்கம் பெற்றவளை, ஏற்கனவே இரக்கம் பெற்றிருக்கிறாளே, அவளை நான் விதைக்கும் பொழுது தான் பூமியில் இருக்கிற மற்ற தேசங்கள் இரக்கம் பெறாதவர்களுக்கு இறங்க முடியும். என் ஜனமில்லாதிருந்தவர்களை நோக்கி, அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் இல்லாத மற்ற ஜனங்கள் அவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன், அவர்கள் என் தேவனே என்பார்கள். அது யார் அவள், யாரை விதைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு தேசமாக சொல்லப்படவில்லை. எப்படி இஸ்ரேல் அப்படின்னா ஒரு தேசம், ஆனால் உண்மையிலே இஸ்ரேலுங்கிறது யாரோட பேர்? யாக்கோபோட பேர். யாக்கோபின் வம்சத்தில் வந்ததுனால யாக்கோபு பேரை வச்சு எல்லாரையும் கூப்பிட்டார் கர்த்தர், இஸ்ரேல் மக்கள்னு சொல்லிட்டு. இஸ்ரேல்னா வெறும் இஸ்ரேல் இல்லை, அந்த ஜனங்களை மொத்தமும். அப்போது இங்கே இஸ்ரேல் அவர் விதைக்க போகிறதில்ல, அவர் யாரை விதைச்சார்னா தன் குமாரனாக இயேசுவை விதைத்தார். அவர் இஸ்ரேலின் வழியில் வந்தவர், அவர் யூதர்களின் வழியாகத்தான் வந்தார். ரட்சிப்பு யார் வழியாக வருகிறது? ரட்சிப்பு யார் வழியாக வருகிறது? யூதர்கள் வழியாக வருகிறது. அது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வழியாக வருகிறது. அப்போது கர்த்தர் சொல்கிறார், நான் அவளை எனக்கென்று பூமியில் விதைப்பேன். இயேசுவை தேவன் விதையாக உங்களுக்காகவும் எனக்காகவும் நீங்களும் நானும் இரக்கத்தையும் கிருபையும் பெற்று இந்த ரட்சிப்பை அடைவேன்றும் என்று சொல்லி இயேசு விதைக்கப்பட்டார். உண்மையாகவே பூமி என்று சொல்லப்பட்ட இந்த பூமியிலேயே அவர் மரித்த பிறகு அவருடைய சரீரம் புதைக்கப்பட்டது. அவர் பூமியின் இருதயத்தில் இருந்தார். பூமியின் ஆழத்தில் இருக்கிற அந்த பாதாளத்திற்கே போய் அங்கிருந்து அப்புறம் 3 உயிரோடு கூட எழுந்து பிதாவினால் எழுப்பப்பட்டு இன்றைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறார். அதே இயேசு மறுபடியும் இன்று வரப்போகிறார். ஏன் கேட்டிங்கன்னா, ஒரு கூட்டத்தை கர்த்தர் என்ன பண்ணினார், அவருடைய மனவாட்டிக்காக அவர் என்ன செய்தார், அவர் தன்னை விதைத்தார். இது வந்து தேவனுடைய கிருபை. இதெல்லாத்தையும் தேவன் இங்கே சொல்லி வச்சிருக்கிறாரு. இரக்கம் இல்லாதவருக்கு இந்தவர்களுக்கு நான் இரக்கம் காமிக்கணும், சும்மா இரக்கம் காமிச்சிட முடியாது. ஒரு காரியம் செய்யப்பட வேண்டும். ஒரு காரியம் செய்யப்பட்டால் ஒழிய எல்லாரும் என்னை நோக்கி என் தேவனே என்று சொல்ல முடியாது. இன்னைக்கு நீங்கள் நானும் என் தேவனே, பிதாவே, ஈஷி என்று நான் போய் தேவனை கூப்பிடணும்னா அந்த ஈஷி என்ன பண்ணப்பட்டார், நமக்காக இந்த பூமியில் அவர் விதைக்கப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனத்திலிருந்து நமக்கு ஒரு விதை கிடைக்க வேண்டும், தேவனத்திலிருந்து ரட்சிப்பு இந்த பரிசுத்த ஆவியானவரால் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் இயேசு விதைக்கப்படாமல் இருந்தால் இந்த ரட்சிப்பு உண்டாயிருக்கவே முடியாது. ரோமர் 2:11 தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ, அதாவது இஸ்ரேல் மக்கள் கிடையாது, அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். எவர்கள் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவங்க நல்லா இருப்பாங்கன்னு போடல, அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்படைவார்கள்.
அப்போ ரெண்டு பேருமே என்ன தான் பண்ண போகிறாங்க, கேட்டு தான் போக போகிறாங்க. ஏன்னா ரெண்டு பேருமே சரி செய்ய முடியாதே, ரெண்டு பேருமே கர்த்தருக்கு முன்பாக நீதிமான்களாக மாற்றப்பட முடியவில்லை. சரி, ரோமர் 3:9-12 அங்கே பவுல் சொல்கிறார், ஆனாலும் என்ன, புறஜாதிகளை பார்க்கிலும் மற்ற தேசங்களை பார்க்கிலும் நாங்கள் விசேஷித்தவர்களா? எவ்வளவு வேணும் விசேஷித்தவர்கள் அல்ல, யூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்திற்கு உட்பட்டவர்கள் என்பதை முன்பு திருஷ்டாந்தப்படுத்தினோமே. எல்லாருமே உண்மையற்றவர்கள் தேவனுடைய பார்வையில். அவன் சோரம் போனான்னு இல்லை, ஏற்கனவே எல்லாருமே சோரம் போய் தான் இருந்தாங்க. கர்த்தருக்கு முன்னாடி கர்த்தருடைய உண்மைக்கும் கர்த்தருடைய நீதிக்கும் முன்னாடி பார்த்தா யாருமே பர்ஃபெக்ட் இல்லை. எல்லாருமே கிட்டத்தட்ட எந்த அர்த்தம்னா எல்லாருமே சோரம் போன மாதிரி, எல்லாருமே சரியில்லாதவர்களாக, எல்லாருமே குற்றவாளிகளாக நின்று கொண்டிருந்தார்கள். நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கவங்களும் அப்படி தான் நின்னாங்க, நியாயப்பிரமாணம் இல்லாதவங்களும் அப்படி தான் நின்னாங்க. நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. இந்த இடத்துக்கு எல்லாரையும் கர்த்தர் கொண்டு வந்தார். நான் ஏன் சிரிச்சேன்னு கேட்டிங்கன்னா, வர வசனங்களை வச்சு தான், ஏன் இப்படி எல்லாம் நடந்தது அப்படிங்கிறதுக்கு. சரி, இதெல்லாம் நடந்துருச்சு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் சொல்கிறாரு, அங்கே பவுல் எழுதுகிறார் ரோமர் 11:28-36, சுவிசேஷத்தை குறித்து, அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைஞராக இருக்கிறார்கள். ஏன் அவங்க அப்படி மாறினாங்க, கர்த்தர் அவங்களை உண்மையில்லாதவர்களாக மாற்றினார்ன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு சுவிசேஷம் வர வேண்டும், நமக்கு ரட்சிப்பு வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் அப்படி மாறினாங்களாம். யாருக்கு பகைஞராய் மாறினார்கள்? கர்த்தருக்கு. தெரிந்து கொள்ளுதலை குறித்து, அவர்கள் பிதாக்களின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர் அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. ஆதலால் நீங்கள் முற்காலத்தில் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்து இப்பொழுது அவர்களுடைய கீழ்ப்படியாமையினால் இரக்கம் பெற்றது போல, அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லார் மேலும் இரக்கமாக இருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள் அடைத்து போட்டார். இதை நினச்சி தான் நான் சிரித்தேன். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, எல்லார் மேலும் இரக்கமாக இருக்கு. நான் எவ்வளவு இரக்கம் உள்ள தேவன், நான் உங்கள் மேலெல்லாம் எவ்வளோ அன்பு வச்சுருக்கேங்கிற இந்த பொசசிவ்னஸை காட்டுறதுக்கு கர்த்தர் எல்லாரையும் எங்கே கொண்டாந்து அடைச்சிட்டாராம், கீழ்ப்படியாமை அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ளே கொண்டாந்து அடைச்சிட்டார். இப்போ நான் சொல்கிறேன், எல்லாருடைய கீழ்ப்படியாமைக்கும் தேவன் அவருடைய கிருபையும் அன்பையும் காண்பிக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்காருன்னா, அப்போது நம்மளுடைய கீழ்ப்படியாமை பெருசா, அவருடைய இரக்கம் பெருசா? ஹலிலூயா, அவருடைய இரக்கம்தான் பெருசு. உங்களுடைய என்னுடைய கீழ்ப்படியாமல் பெரிய விஷயம் இல்லை, கர்த்தருடைய கிருபை பெரிதாக இருக்கிறது. அவர் சொல்கிறாரு அடுத்து, ஆ தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாக இருக்கிறது, அவருடைய நியாயத்தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார், அவருக்கு ஆலோசனை காரணமாக இருந்தவன் யார், தனக்கு பதில் கிடைக்கும்படி முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார். சொல்கிறார், நீ என்ன கர்த்தர் எப்படிப்பட்டவனு உனக்கு தெரியுமா, உன்னால் ஆராய்ஞ்சிட முடியுமா, அவருக்கு ஏதாவது நீ ஆலோசனை சொல்ல முடியுமா, ஏன் இப்படி நடந்ததுன்னா. அவர் சொல்கிறாரு, ஒன்றுமே நீ கண்டுபிடிக்க முடியாது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க உண்மையில்லாமல் போனதாக இருந்தாலும் சரி, நீ உண்மையில்லாமல் இருந்தாலும் சரி, எல்லாரையும் கர்த்தர் எங்கே கொண்டாந்தார்னா, கீழ்ப்படியாமைக்குள்ளே ஏன் கொண்டு வந்தார்னா, உன் கீழ்ப்படிதல்னால நீ என்கிட்ட நீதிமானாக மாற முடியாது, ஒருவர் விதைக்கப்பட வேண்டும், என் குமாரனுடைய கீழ்ப்படிதலினாலே, அவர் சிந்தின ரத்தத்தினாலே, அவர் மேல் வைக்கும் விசுவாசத்தினால்தான் நீ என்ன பண்ண முடியும், நீ வந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும், நீதிமானாக வாழ முடியுமே ஒழிய, உன் கீழ்ப்படிதல் வந்து நீ எவ்வளோ கீழ்ப்படிஞ்சாலும் அது என்னுடைய பார்வையில் கீழ்ப்படிதலாக இருக்க முடியாது. இந்த கிருபையை வெளிப்படுத்தும்படியாக கர்த்தர் நம்ம மேலே எவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறார், கர்த்தர் நமக்கு என்ன காரியங்களை வச்சிருக்கிறாங்கிறத புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நடந்ததுங்கிறார். ஒரு நாள் வரும், பாகால்களுடைய நாமங்களை அவள் வாயிலிருந்து அற்றுப்போக பண்ணுவேன், இனி அவைகளின் பேரை சொல்லி அவைகளை நினைக்கிற நினைப்பும் இல்லாமல் போகும். என்ன சொல்ல வர தெரியுமா, எதெல்லாம் நீ கீழ்ப்படியாமல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கியோ, எதெல்லாம் நான் இந்த விஷயத்தில் நான் கர்த்தருக்கு கீழ்ப்படியில் நினச்சிட்ருக்கியோ, அது உன் வாழ்க்கையில் எல்லாமே போகும், அந்த நினப்பு கூட உனக்கு இருக்காதுன்னு சொல்ல வருகிறேன். எப்படி பண்ணாருங்கிறத நம்ம அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். அடுத்த வாரம் இந்த சென்ஸ் அடுத்த அதுக்கு அடுத்த வாரத்துக்கும் அடுத்த வாரம்
உயிர்த்தெழுந்த ஞாயிற்கும் அடுத்த வாரத்தில் எப்படி கர்த்தர் இன்னைக்கு உங்கள் வாயிலேருந்து என் வாயிலேருந்தும் இந்த கீழ்ப்படியாமை காரியங்கள் நம்ம வாழ்க்கையிலேருந்து நம்ம எடுத்து போகிறதில்ல, கர்த்தரே அதை எடுத்து போடுகிறார். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் நம்ம வாழ்க்கையில் நம்ம எந்தெந்த பகுதியில் நான் கர்த்தருக்கு கீழ்ப்படியலைன்னு நினைக்கிறோமோ அதை அவர் இன்றைக்கு இல்லாமல் ஆக்கியிருக்கிறார். அதுதான் சத்தியம். ஏற்கனவே நாம் அவைகளிலிருந்தெல்லாம் விடுதலை ஆகியிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு இன்றைக்கி நம்ம கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக தான் இருக்கிறோம். ஏற்கனவே நம்ம கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்கிற இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாருங்கிற சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா கீழ்ப்படிதல்ங்கிறது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அந்த இடத்துக்கு நான் சொல்ல, கர்த்தர் தான் சொல்கிறாரு, உன் வாயிலேருந்து அதெல்லாம் நான் எடுத்துருவேன். அந்த பேர் கூட உன் வாயில் இருக்கிற பேர் மட்டும் இல்லை, அந்த நினப்பே இருக்காதுங்கிறாரு. அந்த நினப்பு கூட உனக்கு இருக்காது, அது உனக்கு இனிமேல் பிடிக்காது. உனக்கு அது என்ன பண்ணாது, இனிமேல் பிடிக்காது. அதை நான் செய்வேன், ஏன்னா அதுதான் புதிய உடன்படிக்கை. என்னுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் அவர்கள் இருதயத்தில் வைத்து அவைகளின்படி நடக்கவும் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அது முந்தின உடன்படிக்கை போல அல்ல, அவர்கள் கீழ்ப்படியவில்லை. இப்பொழுது அந்த ஏன் அவர் கீழ்ப்படியாமல் அவங்க கீழ்ப்படியாமல் போவாங்கன்னு தெரியும். ஏன் கீழ்ப்படி அமைக்குள்ள கர்த்தர் நடத்தினார்னா, என் இரக்கம்தான் உன்னை ரட்சிக்குங்கிறத உனக்கு காண்பிக்கும்படி தான் இதை நடத்தினேன். நீ வந்து என்னை பாகாலின்னு கூப்பிடுறதுக்காக நான் உனக்கு கூப்பிடல, நீ என்னை ஈஷி என்று, மை ஹஸ்பண்ட், என் புருஷனே என்று கூப்பிடக்கூடிய ஒரு உடன்படிக்கைக்கு உன்னை கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. நான் எழுந்து நிற்போம்.